ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்துல இருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மசித் சேரமான் பள்ளியில் தான் இருக்கும். இந்த பள்ளியோட வரலாறு என்ன, இந்த பள்ளியோட சிறப்பு அம்சம் என்ன, இந்த பள்ளி எப்போ தோன்றுச்சு, யாருனால கெட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம திருச்சூர் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேரமான் மஸ்ஜித்துக்கு நம்ம போக போகிறோம். சேரமான் மஸ்ஜித் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடுங்கல்லூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து ரெண்டு பஸ் மாறி போனோம். ஸோ வந்து பஸ்ஸு பிடிச்சி தான் இப்போ நம்ம போக போகிறோம். கேரளாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சும்மாவா சொன்னாங்க காட்ஸோன் கண்ட்ரினுங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு ஒரே செடி கொடி மரமாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் அதில் ஒரு ட்ராவல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் லேக் நிறையா இருக்கும், பேக் வாட்டர்ஸ் நிறையா இருக்கும். அங்கே இருக்கிறவங்க அங்கேயே ஃபிஷிங் பண்ணி அங்கேயே அதை சேல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மஸ்ஜித் சரியாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேரமான் மாலிக் நகர் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. இந்த பள்ளிவாசல் எப்போ கட்டியிருக்காங்கன்னா 629களில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1400 வருஷம் இந்த பள்ளிவாசல் பழமையானது. இந்த பள்ளிவாசல் பேர் பார்த்தீங்கன்னா சேரமான் மஸ்ஜித். பள்ளிவாசலுக்கும் சேரமானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பொதுவாக பள்ளிவாசல்னாவே நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் டிசைனில். பட் இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு கேரளா ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. இந்த பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் ரினோவேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் தொழுகிறதுக்கு இடம் பற்றாக்குறையினால வெளியே வந்து கொஞ்சம் இடமெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க, இந்த பள்ளியோட வரலாறை ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த பள்ளிக்கு பேர் பார்த்தீங்கன்னா சேரமான் மஸ்ஜித்னு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளியை கட்டி கொடுத்தவரே சேரமான் கிங் தான். அவர் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து வானத்தை பார்க்கும்போது நிலவு பிளவுபடுறதை பார்க்குறாரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவர் பக்கத்தில் இருக்க அறிஞர்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க வந்து சவுதி அரேபியாவில் முகமது நபின் ஒருத்தர் தோன்றியிருக்கிறதாகவும் இறைவன் கட்டளையின்படி அதை அவரை நிகழ்த்தி காட்டியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சவுதி அரேபியா நோக்கி கப்பல் மார்க்கமாக இவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு அரபு நாடுகளை நோக்கி பயணிக்கிறார். அங்கே போய் முகமது நபியை நேரடியாக சந்தித்ததுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனே, நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கணும்னு கட்டளையை பிறப்பிச்சிடறாரு. அந்த தூதியை அனுப்பிச்சு வச்சிடறாரு. அதன்படி 600 ஆண்டுகளில் இந்த பள்ளிவாசல் கட்டப்படுது. இப்போவும் கூகுளில் நீங்கள் இதை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா, ஸ்பிளிட்டிங் ஆஃப் த மூன் இல்லை கிராக் ஆன் த மூன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா, நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மூனில் ஒரு கிராக் இருக்கிறதாகவும் அதை பற்றின நிறைய ரிசர்ச் வந்து கூகுளில் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லா இருந்த காலகட்டத்திலேயே ஒரு பள்ளிவாசல் உருவாயிருக்கு இந்தியாவில்னா அது இது தான். இந்தியாவோட முதல் பள்ளிவாசலும் இது தான். உலகத்திலேயே ரெண்டாவது ஜும்மா தொழுகை நடந்த பள்ளிவாசலும் இது தான். அதனால தான் இதை ஜும்மா மஸ்ஜிதுன்னு அழைக்கப்படுது.
இந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமிக்கமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பள்ளிவாசல் நம்ம சேரமான் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்ம மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி கிங்கான சல்மான் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடியே தங்க மூலம் பூசப்பட்ட சேரமான் மஸ்ஜிதோட ஒரு மினியேச்சரை கிஃப்டா கொடுத்திருக்காரு. Prime Minister Narendra Modi today gifted His Majesty King Salman bin Abdul Aziz Al Saud a gold plated replica of the Cheraman Juma Masjid in Kerala. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பள்ளிவாசல் எவ்வளோ தூரத்தில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வெறும் 150 கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கிறவங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த இடமே ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன், நீங்களும் அங்கே போனால் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.